வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரக மித்திரன் செல்வம். இன்று ஒரு ஜோதிட தகவலை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ஒரு சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யாமல் இருக்க அமைப்பில் கூட வேறு சில கிரகங்கள் சேர்ந்தால் அது வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லிட்டு நம்ம பதிவுக்குள்ளே போகும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது பார்த்திங்கனாக்கா 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து 9லேயோ அல்லது 10லேயோ இருக்கிறது. அதே மாதிரி இருவரும் வந்து தன் வீடுகளை மாற்றி உட்கறது 9ஆம் இடத்ததிபதி 10லேயும் 10ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துலையும் இருக்கிறது. அதாவது பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இருவருமே தங்களுடைய வீடுகளில் ஆட்சி பெற்றிருக்கிறது. அதாவது 9 கூடையவர் 9லேயே ஆட்சி பெற்றிருக்கிறது, 10 கூடையவர் 10லேயே ஆட்சி பெற்றிருக்கிறது. இதை வந்து வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல உயர் அந்தஸ்துகளை கொடுக்கும், உயர் பதவிகளை கொடுக்கும், தொழிலில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும், சமூகத்தில் நல்ல பேர் இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் அவங்க வந்து சாதிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து கொடுக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டும் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யாது. அதாவது நேரடியாக கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை செய்யாது. அது இது எந்தெந்த லக்னம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யாது. அதாவது குருவும் சனியும் வந்துட்டு சேர்ந்து 9லேயோ 10லேயோ இருந்தாலோ, அல்லது இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ, அல்லது இருவரும் அந்த தங்களுடைய வீடுகளிலே ஆட்சி பெற்றிருந்தாலோ இந்த யோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெறக்கூடிய கிரகங்கள் வந்து 8ஆம் இடத்துக்கோ 11ஆம் இடத்துக்கோ இன்னொரு ஆதிபத்தியம் பெறக்கூடாது அப்படிங்கிறது விதி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு சனி பகவான் வந்து 10க்கும் 11க்கும் அதிபதியாக வர்றார். ஆகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த யோகம் வந்து அவங்களுக்கு வேலை செய்யாது, நேரடியாக இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் இந்த யோகம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகை சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு லக்னம் எது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ரிஷப லக்னம். இப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரே கிரகம் தான் வந்து வருவாப்பில். அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வருவார். ஏன்னா 9க்கும் 10க்கும் அவர் தான் வந்து ஆதிபத்தியம் பெறுறாரு, அவர் தான் ஆட்சி பெறுறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரே கிரகமாக வருகிறது. இந்த யோகம்னாலே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து ஏற்படக்கூடியது, இல்லை 3 கிரகங்கள் சேர்ந்து ஏற்படக்கூடியது, இப்படி 1க்கும் மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து ஏற்படக்கூடியது தான் இந்த யோகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஒரே ஆளே வர்றதுனால இவருக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது இந்த லக்னக்காரங்களுக்கும் அது இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பின்னாடி சொல்கிறேன், இவங்களுக்கு என்ன மாதிரி அந்த யோகம் வந்து எப்படி கிடைக்கும், வேறு மாதிரி எப்படி யோகம் கிடைக்குங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்கலாம். அதற்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யாது. ஏன்னாக்கா அங்கே நீங்கள் நீங்கள் பாருங்கள், 9ஆம் இடத்ததிபதியாக சனி வருவார், 10ஆம் இடத்ததிபதியாக குரு வருவாப்பில். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தில் ஈடுபடக்கூடிய கிரகங்கள் வந்து இன்னொரு ஆதிபத்தியமாக 8ஆம் இடத்தையோ 11ஆம் இடத்தையோ பெற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த விதி. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் 8க்கும் அதிபதியாக வருவார். அப்போ 8 9க்கு அதிபதியாக வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து நிஷ்பலமாயிடும், அதாவது பங்கமாயிட்டுறது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். இப்போது இந்த பங்கமான யோகம் கூட திருப்பி யோகமாக மாறுறதுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதற்கும் ஒரு விதியை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்படி தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்று பங்கமாக இருக்கிற அமைப்பில் அந்த லக்னத்துக்கு வேறு கோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியோ அல்லது 5ஆம் இடத்ததிபதியோ இவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னா ஆனேறு யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பில் இவங்களுக்கு வந்து அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை விட நல்ல ஒரு பலனை கொடுத்துடும். அப்போ இங்கே பங்கமே ஆனாலும் இந்த வேறு திரிகோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியோ அல்லது 5ஆம் இடத்ததிபதியோ அவங்க கூட சேரும்போது அந்த யோகம் வந்து பங்கமானது திருப்பி யோகமாக மாறி அவங்களுக்கு நற்பலங்களை கொடுக்கும். அந்த
தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு என்னென்னலாம் கிடைக்குன்னு சொன்னாங்களோ அதை அத்தனையும் கிடைக்க வச்சுடும் அப்படிங்கிறத இதோடைய தாத்பரியம். அப்போ இந்த ரிஷப லக்னம் மட்டும் தொங்கி நிற்கிதே இதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ராஜயோகத்தை சனி பகவானே தான் கொடுப்பார், அதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ இந்த சனி பகவான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்ன கேந்திர திரிகோணங்களில் இருந்துட்டாக்கா கண்டிப்பாக இவர் ராஜயோகத்தை கொடுக்க தவறுறதில்லை. அந்த கர்மாதிபதி யோகம் இல்லை என்றாலும் இவர் 9-க்கும் 10-க்கும் அதிபதியாக வர்றதுனால இவர் வேறு ஒரு கேந்திரங்களிலோ திரிகோணங்களிலோ நல்ல நிலையில் இருந்துட்டாலோ அதே மாதிரி லக்னாதிபதியோ அல்லது 5-ஆம் இடத்ததிபதியோ இவங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலோ அவர் வந்து அருமையான ராஜயோகங்களை கொடுப்பார்னு சொன்னால் அது மிக இல்லை. ஆக அப்போ இந்த 3 லக்னங்களுக்கு அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த 3 லக்னங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது நேரடியாக கிடைக்கவே கிடைக்காது. அவர்களுக்கு இந்த திரிகோணாதிபதிகள் வேறு திரிகோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி 5-ஆம் இடத்ததிபதியோட சம்பந்தம் ஏற்பட்டு நல்ல நிலையில் இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும்னு சொன்னால் அது மிக இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நவகிரகமித்திரன் செல்வம். வணக்கம்.